हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। सो नाम इनके என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோ ஃபுல்லா என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து நீங்க வந்து வாஷிங் மெஷினுக்கு வந்து துணி துவைக்கும்போது வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணீங்கனா, அத வந்து வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணாம வாஷிங் லிக்விட் வந்து வீட்லயே எப்படி செய்யலாம்ன்றது அந்த வீடியோ தான் இந்த இங்க பார்க்க போறோம். சோ அந்த மெத்தட்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், வாஷிங் பவுடர் வந்து கன்வெர்ட் வாஷிங் லிக்விடா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அந்த வீடியோ வந்து நீங்க வந்து இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்கீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வரும். நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த மெத்தட் எப்படி எல்லாம் பண்ணாலும் நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாடிக்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इम पाकपोना रेसिपी नम्बर वो वाशिंग मिशीन वाशिंग क्लोथ्स वो वाश पड़कूर पाकल स्किपनाम पांग इं वीट वाशिंग पउडर दूस पड़ो वाशिंग पउडर वो यूस पड़े अल ना ना गटी आटी தண்ணி ஃபுல்லா வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. அதனால இப்போ வந்து நம்ம வந்து வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணதை விட வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணது பெட்டர். அதனால நம்ம வந்து இப்போ வாங்கி வச்ச வாஷிங் பவுடரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. கடையிலையும் அதிகமான விலைக்கு வந்து லிக்விடை வாங்கி யூஸ் பண்ணதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த வாஷிங் பவுடரை வச்சே நம்ம வந்து எப்படி லிக்விட் வந்து யூஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நான் வாஷிங் பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணி ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கரைஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிட்டு நல்லா வாஷிங் பவுடர் கரைஞ்சிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி காலியான பாட்டில், டெட்டால் பாட்டில், லைசால் பாட்டில், இப்படி நிறைய பாட்டில் நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், வேஸ்டா இருக்கும். அதுல நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த பவுடரை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால இப்ப வந்து இதுல தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எவ்வளவு க்ளோத்ஸ் நீங்க வாஷிங் மிஷின்ல போடுதீங்களோ அவ்வளவுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம டேப் வாட்டர் திறந்து நம்ம ஊத்திக்கலாம், தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெட்டல் பாட்டில்ல கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் ஊத்திக்கலாம், ஆட் பண்ணிருக்கலாம். பன்னீர் கூட நீங்க ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி, பீட்ரு வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்க பாருங்க, அப்ப நல்லா பவுடர் நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம கர்ட் எல்லாம் தயிர்லாம் கிடைய மாதிரி கொஞ்சம் பீட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நல்ல பவுடர் வந்து வாஷிங் பவுடர் நல்லா கரைஞ்சிரும். இப்போ நீங்க கை வச்சு நீங்க கலந்து பாருங்க, அதுல பவுடர் எல்லாம் கட்டி பிடிக்காம அப்படி ஈவனாட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கணும். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கு. இதை நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பீட் அந்த இதை வச்சு, இந்த பீட்ரு வச்சு நீங்கள் பீட் பண்ண முடியலன்னா 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படி நல்லா சோக் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஊற வச்சு வச்சுக்கிட்டா அது நல்லா அந்த பவுடர் வந்து நல்லா வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆயிரும். கொஞ்சம் வாட்டரில் வந்து அந்த பவுடர் வந்து நல்லா டிசால்வ் ஆயிரும். இதை வந்து நம்ம வந்து சானிடைசராக யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வாஷிங் க்ளோத்ஸுக்கு வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வீடு நம்ம கிளீன் பண்ணதுக்கு துடைக்கிறதுக்கு கூட இதில் வந்து 1 டிராப் 2 டிராப் லிக்விட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து துடைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது டெட்டால் பாட்டிலில், காலியான டெட்டால் பாட்டில், லைசால் பாட்டிலில் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் சிந்தாம நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா ஃபில் பண்ணி வச்சாச்சு, நல்ல மணமா இருக்கு. ஏன்னா வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல வாசனையா இருக்கு. இதை நல்லா குலுக்கி வச்சுடுங்க.
பாருங்க இது காலியான லைசால் பாட்டில் இதல ஊத்தி வெச்சுக்கலாம் நல்லா ஃபில் பண்ணி வச்சாச்சு இது இந்த liquid வந்து நீங்க வந்து wash patient clean பண்ணதுக்கு கூட இத யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் நல்ல ஸ்மெல் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிருக்கனால நல்ல फ्लेवर வருது நல்ல ஸ்மெல் வருது அதனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் பவுடர் நம்ம வேஸ்டா வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்க பாருங்க நல்லா குலுக்கி வெச்சுக்கணும் நீங்க வந்து இப்போ வந்து ஒரு க்ளோத்ஸ் க்கு இதெல்லாம் வாஷிங் மெஷினுக்குலாம் இது யூஸ் பண்ணும்போது நல்லா குலுக்கிட்டு ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணனும் பாருங்க எல்லா பாட்டலையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாம அடுத்த நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம் டேக் கேர் பை